ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சாந்திமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு உருண்டை குழம்பு தான். இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோ நியூ பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இனிஷியலாக நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பருப்பு உருண்டை குழம்பு செய்ய தெரியாமல் செஞ்சு ரொம்பவே சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு அவங்க சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி இப்போது பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராகவே வைக்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சாந்திமாஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 150 கிராம் போல் இன்றைக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 2.5 hours போல் ஊற வச்சிடலாம். இப்போது நீங்கள் லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock போல் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஸோ 11 o'clock 11:30 போல் எடுத்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சுக்கலாம். நார்மலாக கருப்பு புளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும். தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு 1/4 மூடி போல் தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் சோம்பு போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை இன்னொரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப மையாகவும் அரைக்காமல் ரொம்ப குறக்குறனும் அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி கடலைப்பருப்பை நீங்கள் அரைச்சி எடுத்துரும், இப்போ கடலை மாவில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சால்ட்டே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஒரு 1-2 வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரைக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கப் போல் இருக்கும். தேங்காவை நல்லா துருவி ஒன்றா சேர்த்து இப்போ கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வெங்காயம் சேர்த்துட வேணாம், இப்போ நம்ம சேர்த்த அளவே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. 1 முழு பூண்டை வந்து இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்ச புளியிலேருந்து இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கோம். புளி தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் துருவல் போடும்போது நல்லாவே திக்காகும். வாங்க இப்போ மேக்கிங் எப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு அகலமான கடாய் இதில் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதோ ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகை இதோடு சேர்த்துடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். எப்போ நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் கடுகு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிடாதுங்க. நம்ம சேர்த்துருக்க கடுகு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப டீப் ஃப்ரையெல்லாம் ஆக வேணாம், ஒரு 50% போல் குக் பண்ணி எடுத்தாலே போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இனி வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ஒரு 30% போல் வெந்து வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்து வந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம குழம்புல மிளகாத்தூள் சேர்க்க போகிறதுனால 2 பச்சை மிளகாவே போதுமான அளவாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்க பூண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். பெரிய பூண்டு ஆட் பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் எல்லாம் வராது.
இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வர்றதுக்கு நம்ம குழம்புக்கு தேவையான கல் உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உப்பு எப்போவுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வந்துடும். ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போது இது ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்போட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் மிளகாத்தூள் தனியாத்தூள் தனியாக வச்சுருக்கீங்கன்னா 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக தான் கரைச்சி எடுத்துருக்கோம். பிகாஸ் நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நீங்கள் இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணும்போது கிரேவி ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது கிரேவியில் இருக்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே வரும். இனி நம்ம கலந்து வச்சுருக்க பருப்பு மிக்ஸை வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரியே உருண்டை உருண்டையாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த உருண்டை பண்ணுறது முடிஞ்சிடும், இப்போ நம்ம கிரேவியில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ரொம்ப பெருசாக பிடிக்க வேணாம், இந்த அளவுக்கு சின்னதாக பிடிச்சா கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ இதெல்லாம் கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். சில பேர்லாம் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது ஆவி கட்டி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உருண்டை வந்து ரொம்பவே ஹார்டாயிடும். ஸோ ஆவி கட்டாமல் இந்த மாதிரி ராவாக நீங்கள் அரைச்சி கிரேவியில் சேர்க்கும் போது அந்த பருப்பு உருண்டை குழம்பு நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் இந்த டிப்ஸு எங்கள் அம்மா எனக்கு சொன்னது, அதை நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போ நீங்கள் உருண்டை பண்ணி போடும்போது ஒன்று மேலே ஒன்று போட்டுறாதீங்க. இப்படி ஒரு ஒரு இடமா தனித்தனியாக தள்ளி போடுங்க. அதே மாதிரி கரண்டியை வச்சு கலராதீங்க. சப்போஸ் நீங்கள் கரண்டி வச்சு கலரிட்டிங்கன்னா உருண்டை உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் போல் கரண்டி வச்சு கலராமல் இந்த மாதிரி உருண்டையை மட்டும் தனித்தனியாக போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உருண்டை வெந்துடுச்சா இல்லையான்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது உருண்டை வெந்துடுச்சுன்னா அது மேலே தானாக எலும்பி வரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், சைட்லலாம் ஒன்று ஒன்று மேலே வந்து எலும்பி வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தட்டையான கரண்டி எடுத்து அடியிலேருந்து கலறி விடுங்க. அப்போ தான் வந்து உருண்டை வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உருண்டை மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளோ ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணலான்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பருப்பு உருண்டை குழம்போட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு நமக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். எப்போவுமே ரொட்டீனாக வந்து புளி குழம்பு வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பாக நீங்கள் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.